கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான சபை மக்களே, மற்றவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜெபங்களினாலே நாங்களும் சுகமாயிருக்கிறோம். ஆனால் நாம் சரீர பிரகாரமான சுகம் பலன் இவை முக்கியம் என்றாலும், நம்முடைய ஆவியில் நாம் பலனாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அதற்காகத்தான் நம்ம வேதத்தை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம சங்கீத புஸ்தகங்களிலிருந்து சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் சங்கீத புஸ்தகங்களிலிருந்து நாம் சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அவைகளை நீங்கள் கவனமாக கேட்டு பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க அப்பா, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய பிரசனமுடைய கிருபையினோடு எங்களோடு இருக்கட்டும் சாமி ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய அன்பின் கரமுடைய கிருபை காக்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும் சாமி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் தியானத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவி நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத புஸ்தகங்களில், அநேக சங்கீதங்களில் ஏராளமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் வேதத்தினுடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். இந்த சங்கீதங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பாடப்பட்டவை, சொல்லப்பட்டவை, பேசப்பட்டவை. ஆனால் அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய காரியத்தை அறிவிக்கிற, தெரிவிக்கிற, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு நம்மை தூண்டுகிற நல்ல புஸ்தகங்களாக, சங்கீதங்களாக அவை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த நாளில் கூட ஒன்றாம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நாட்களில் அருமையான வாலிபர் தம்பி தங்கைமாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட எதையாவது செய்யாதே என்று சொன்னால் அது அவர்களுக்கு கேட்க கசப்பாக இருக்கிறது. டோன்ட் டூ, செய்யாதே என்ற வார்த்தைகளை அவர்கள் விரும்புவதே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற சில காரியங்களை செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது தான். இவையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கும் பட்சத்திலே தான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்காத, நிற்காத, உட்காராத. அதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால், முதலாவது நிற்காத, நடக்காத, அப்புறம் உட்காராத. எங்கே நிற்கக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாது, ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வேதத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு அழகான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. யார் பாவிகள் என்றால், யார் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற மக்கள், அவர்களுடைய ஐக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. அவருடைய வழியில் நாம் நிற்கவே கூடாது, நாம் போய்கொண்டே இருக்க வேணும். அது பாவிகள் என்று தெரிகிறதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் இருக்கிற மக்கள் என்று தெரிகிறதா? அவர்களை நாம் நேசிக்கிறோம், ஆனால் அவள் வழியில் நாம் நிற்கக்கூடாது. நம்முடைய கல்லூரியில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நாம் அன்றாட வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் ஒருவேளை அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் நாம் சந்திக்கும் போது, இவர்கள்
நம்மை ஆண்டவருடைய பாதையிலிருந்து விலக்கி விடுவார்கள். நம்ம நினைக்கலாம், நம்ம ஏதோ பரிசுத்தவான்கள், நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், வேத வசனங்களெல்லாம் கேட்குறோம், நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்தில் நமக்கு பாதிப்பு உண்டு, ஏன்னால் இது பாவம் நிறைந்த உலகம். ஏதாவது ஒரு வழியில் இந்த உலகத்தில் நாம் ஒன்று பாவத்தோடு இணைந்திருக்க வேண்டும், இல்லை தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இருக்க முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒன்று நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய இதயத்தை பாதிக்கத்தான் செய்யும். அது நம்முடைய சிந்தையை அது கெடுத்து, சிந்தையை பாதித்து, அதற்கு பின்பாக மனதுக்குள்ளே வந்து, அதற்கு பின்பாக நம்முடைய செய்கைகளையும் அது பாதிக்க ஆரம்பிக்கிறது. யாருமே எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, யார் என்னை பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒன்று, அவர்கள் தவறான விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார். ரெண்டுக்கும் நடுவில் யாரும் இருக்க முடியாது. அப்போது துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி, பரியாசக்கார் உட்காரும் இடம். இதையே குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாவிகள் தேவனிட்டு விலகணும். அதை விட மோசமான நபர்கள் யார் என்றால் துன்மார்க்கர். வேதம் அவர்களை அன்காட்லி என்று சொல்லுகிறது. அன்காட்லின்னு சொல்லி அழைக்கும் போது அவள் தேவனை விட்டு ரொம்ப விலகி தூரமாக இருந்து தேவனிடத்தில் திரும்ப வரக்கூடிய நிலைமையில் இல்லாதவர்கள். பாவிகள் ஓரளவுக்கு ஒருவேளை ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் துன்மார்க்கர் ஆண்டவரை விட்டு விலகி சுத்தமாக ஆண்டவருக்கு நேர் மாறான வழிகளிலிருந்து அதிலே பழகி ஊறிவிட்டவர்கள். அவர்கள் திரும்ப ஆண்டவரிடத்தில் வருவதற்கு மிக கடினமானது. அப்படிப்பட்ட மக்களைத்தான் துன்மார்க்கர் என்று வேதம் அழைக்கிறது. பரியாசக்காரர் என்றால் ஸ்கான்ஃபுல் என்று வேதம் சொல்கிறது. அவர் யார் என்றால் பெருமைக்காரங்க. நாங்கள் நினைக்கிறது தான் சரி, நாம் நினைக்கிறதே சரி, மற்றவர்கள் நினைக்கிறதெல்லாம் தவறு என்று நினைக்கிறவர்கள். அப்புறம் வேதத்தையும் ஆண்டவருடைய காரியங்களையும் குறித்து அலட்சியம் செய்பவர்கள் மட்டுமல்ல, நையாண்டி செய்கிறவர்கள், கேலி கிண்டல் செய்கிற அளவுக்கு இதயம் கடினப்பட்டு போனவர்கள், அவர்கள் பரியாசக்காரர் என்று வேதம் சொல். துணிகரமாய் பாவம் செய்வார்கள், துணிகரமாய் வேதத்தை நிந்திப்பார்கள், துணிகரமாய் தேவனுடைய வழிகளை குறித்து கேலியாய் பேசுவார்கள், அவர்கள் பரியாசக்காரர் என்று வேதம் அழைக்கிறது. நல்ல தேவனுடைய மனிதன், ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் தவிர்க்க வேண்டியது என்ன? பாவிகளுடைய வழியில் நாம் நின்றுவிடவே கூடாது. நாம் பாவிகளாக அந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது, நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவள் வழியில் நடந்து கொண்டே இருக்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவள் ஏராளமான காரியங்களை சொல்வார்கள். உலகத்தில் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு நிறைய பேர் இருப்பார்கள், அவங்க ஆலோசனையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அதில் குறிப்பாக துன்மார்க்கர் வந்து தவறான ஆலோசனைகளை, தவறான காரியங்களை சொல்லி 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 கிட்டத்தட்ட நம்முடைய மனதை கெடுத்து விடுவார்கள். பிரெயின் வாஷ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கெடுத்து விடுவார்கள். அப்போ நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய சிந்தையெல்லாம் மாறிவிடும் அவங்க சொல்கிறத கேட்டு. அதனால தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கிற இடத்துல நடக்காதே, டோன்ட் வாக், அங்கே நடக்காத. துன்மார்க்கு ஆலோசனை சொல்கிற இடமா, அந்த இடத்தை விட்டு விலகிரு, அது உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். பரியாசக்காரர், அவங்கள பார்த்தா தூரம் ஒதுங்கிவிடு, அவர்கள் தேவனுக்கு நேர் விரோதமானவர்கள், துணிகரமான பாவம் செய்கிறவர்கள், அவர்கள் தேவனையும் அவருடைய வழிகளையும் குறித்து கிண்டல் செய்கிறவர்கள், கேலி செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு உட்கார்ந்து அதில் மற்றவர்களை புண்படுத்தி அவர்கள் சிரிப்பார்கள், மற்றவர்களை கேலி பண்ணி சிரிப்பார்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்தி புண்படுத்தி அதில் சந்தோஷம் கொள்வார்கள். இப்படிப்பட்ட பரியாசக்காரெல்லாம் இருக்கிறாங்க. வாலிப தம்பி தங்கச்சி இப்படிப்பட்ட மக்களையெல்லாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேணும். பெரியவர்களும் கூட, அவள் எங்கே இருக்கிறாள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் கூட ஒரு சில பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. கிறிஸ்தவ என்ற போர்வையில் சில பேர் இருக்கலாம், நம்முடைய படிக்கிற பள்ளியில் கல்லூரியில் சில பேர் இருக்கலாம். நாம் கவனமாக இவைகளையெல்லாம், இவர்களையெல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும். ஏன் தவிர்த்து விட வேண்டும்? இவர்கள் நம்மை ஆக்கிரமித்து விடுவார்கள். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், இதயம் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுமானால் நம்முடைய நடவடிக்கைகள் மாறும், செய்கைகள் மாறும். நம்ம நேயர் பார்த்து சொல்கிறது இல்லையா, அவன் நல்ல பையனாக தான் இருந்தான், ஏன் கெட்டுப்போனான் அப்படின்னு கேட்போம் இல்லையா. நல்ல பையனாக இருந்தானே, நல்லா சண்டே கிளாஸ்க்கெலாம் வருவானே, நல்ல வசனம்லாம் சொல்வானே, இப்போ இப்படி ஆயிட்டானே. ஏனென்றால் அவன் ஏதோ ஒரு வழியில், அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அவன் நடந்து விட்டான். பரியாசக உட்காடத்தில் உட்கார்ந்து விட்டான், பாவிகள் வழியில் நின்று விட்டான், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டான். எனவே அவனும் இப்பொழுது மாறிவிட்டான். இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா
தவறான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்களிலிருந்து தவறான காரியங்களை எல்லாம் எங்கே இருந்து படித்து கொள்கிறார்கள்? அவர்கள் பிறப்பில் அப்படி இல்லை, குடும்பத்தில் அப்படி இல்லை, பெற்றோர் கூட அப்படி இல்லை, நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள். ஆனால் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சிக்கி சீரழிந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்பு அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறாள். எனவேதான் வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது, தயவு செய்து நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதே, பாவிகளை வழியில் நிற்காதே, பரியாசக்கார் உட்கார் இடத்துல உட்காராதே என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். சரி, அப்படி இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய முடிவு என்ன? அவன் அப்போ அவர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். இந்த பதர் பார்த்துருக்கீங்களா, காற்று அடிக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தராதரம் உண்டு, இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் நடப்பான், இப்படித்தான் பேசுவான், அவங்களை யாரும் அசைக்க முடியாதானா? இப்போ பாவியுடைய வழியில் பரியாசக்கா உட்கார் இடத்துல உட்கார்றவங்க, துன்மார்க்கடைய ஆள் நடக்கிறவங்களை வந்து யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அவங்க காற்று பறக்கடிக்கும் பதற பொருள் நிலை இல்லாதவர்கள், யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள், பரிதாபத்துக்குரியவர்கள், நிலைமை பரிதாபம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட், அவங்களுக்குன்னு ஒரு நிலைமை, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம், அவங்களுக்குன்னு ஒரு தெளிவு, அவங்களுக்குன்னு ஒரு சரியான பாதை, ஒரு தீர்வு எதுவும் கிடையாது. தானியலை போல நான் இப்படித்தான் இருப்பேன், ராஜாவினுடைய போஜன பானத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று உறுதியாக தீர்மானம் எடுக்க முடியாதவர்கள், பதரை போல் இருக்கார், உறுதியற்றவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நிலை நிற்பது இல்லை. ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பெல்லாம் ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது? அவங்க இன்றைக்கி கேலியாக பேசலாம், கிண்டலாக பேசலாம், அவங்க பேசுகிறதெல்லாம் சிரிப்பாக இருக்கலாம், அவங்க பேசுகிற வார்த்தைகள் சுவாரஸ்யமாக இருக்கலாம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம் தம்பி, ஆனால் ஒரு நாள் நியாயத்திருப்பு நாளில் அவள் அழிந்து போவார்கள். அவருடைய பேச்சை கேட்டால் நாமும் நியாயத்திருப்பு நாளில் நாம் அழிந்து போவோம். தேவனை விட்டு விலகி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு நாம் கொண்டு போகப்படுவோம். அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்களோட சேர்ந்து நாம் அப்படி வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சபையில் அவங்க நிற்க முடியாது. அவங்க அவங்களுக்கு ஒரு தராதரம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா மனம் போன போக்கில் திரிகிற கழுதையை போல் எங்கேயாவது போவாங்க வருவாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இடத்துல ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படி ஆண்டவர் இப்படி பிள்ளைகளை விட்டு விலகி விடுவார்கள், அதை கேட்டு கேட்டு அவர்களாகவே விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது. துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், துன்மார்க்குடைய வழி அழிந்து விடும். அது அழிவின் பாதை, நல்ல பாதை இல்லை. பார்க்க பளபளப்பாக இருக்கலாம், கவர்ச்சிகரமாக இருக்கலாம், கேட்பதற்கு சில சமயத்தில் இனிமையாக கூட இருக்கலாம், ஆனால் அது அழிவின் பாதையில் கொண்டு போய் விட்டு விடும். கவனமாக இருப்போம். அப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட யார் என்று தயவுசெய்து நீங்கள் கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரியும் யார் துன்மார்க்கர். அவருக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? அது வேதத்துக்கு முரணான ஆலோசனையாக இருக்கும், ஆண்டவர் சொல்கிற வழிகளுக்கு முரணான வழிகளாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். பரியாசக்காரர், மோசமான நிலைமையில் இருக்கிற பாவிகள், ஆண்டவரை நோக்கி வர முடியாத நிலைமையில் பாவத்தில் சிக்கி மன கடினத்தினால முரட்டாட்டத்தினால அவர்கள் வாழுகிறவர்கள், எது வேண்டுமானாலும் துணிகரமாய் செய்வார்கள், கேலி பேசுவார்கள், அப்படிப்பட்ட கூட்டம் பாவிகள், அவருடைய வழிகளையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் விட்டு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் இந்த சங்கீதம் ஒன்றிலிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நாளைய தினத்தில் இந்த சங்கீதம் ஒன்றில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இப்பொழுது துன்மார்க்கர் அவர்களை குறித்து நாம் தியானித்தோம். துன்மார்க்கருடைய வழிகளில் இருக்கக்கூடாது என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டோம். நாளைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், அதனாலே நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை நாம் கேட்போம். இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்டுபிடித்து கவனமாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் கவனமாக எச்சரிக்கையாய் அடியெடுத்து வைக்க வேண்டும். எங்களுடைய நட்பு ஐக்கியமெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கவனமாய் ஆண்டவரே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்காரத்தில் உட்காராமல் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கின் வழி அழியும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே காற்று பறக்கடிக்கும் பதரை போல ஆண்டவரே மாறி விடுவாள், அதை போல நாங்கள் மாறாதபடி
ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உறுதியான தெளிவான நிலையில் வைத்திருக்க வேணும். இப்படி யாரெல்லாம் ஆண்டவரே பெரியவர்களோ வாலிபர்களோ சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள ஆண்டவரே அவர்களை அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளாதபடி சிக்கிக்கொள்ளாதபடி அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.